ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு எக் மசாலா ஆம்லெட் தான். ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், அதே நேரம் எல்லா மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் அந்த ஆம்லெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எக் ஆம்லெட் செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துடலாம் பவுல்ல. லைட்டாக ஃபஸ்ட் இதை ஒரு கண் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது செம்மையான டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 பிஞ்ச் மஞ்சள் பவுடர், 1/4லேருந்து கொஞ்சம் கூடுதலாக 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சமாக பெப்பர், 2 பிஞ்ச் பெப்பர். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட முட்டை மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதும் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்மளோட எக் மிக்சரை பேனில் சேர்த்துடலாம். டீயை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். கொஞ்சம் அடிப்பாக ரெடியானதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லெமன் ரைஸ் இல்லைன்னா கஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸ் லெஸ்ஸாக உள்ள ஃபுட்டு மெயினாக எடுத்துக்கும் போது இந்த ஸ்பைசி ஆம்லெட் மசாலா ஆம்லெட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரேபியன் தமிழ் பொண்ணை. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுறலாம். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளாலெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம 4 முட்டை இந்த மசாலா எல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கு வந்து திக்காக இருக்கும், அப்போ உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகாது. அதனால் ஃபோர்க்கால் இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுருங்க. சூப்பராக உள்ளாலையும் வெந்துடும், எல்லா இடமும் ஈவனாக. ஓகே, சூப்பராக 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குக்கர் கூட திருப்பிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேல் பக்கத்தில் கொஞ்சம் ஹோல் போட்டோம் இல்லையா, அதனால இன்னொருக்கா திருப்பி கொடுத்துட்டு இது மாதிரி திருப்பினதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்பைசி எக் ஆம்லெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆம்லெட்டு திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாவ், சூப்பரான ஸ்பைசி எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுடலாம். எப்போவுமே ஆம்லெட்டில் லாஸ்ட்டு பெப்பர் சேர்த்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். சூப்பராக பெப்பர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மசாலா ஆம்லெட்டை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான ஸ்பைசி எக் ஆம்லெட் ரோல் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு, அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்குது.